வணக்கம் பாகிஸ்தானின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஷெஹபாஸ் ஷெரீஃபுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பொருளாதார தேக்க நிலைக்கு இம்ரான் கானின் மோசமான அணுகுமுறையே காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்த எதிர்க்கட்சிகள் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெறவிருந்த 3 அன்று பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கூடியது. அப்போது பேசிய பாகிஸ்தான் சட்ட அமைச்சர் பவாத் ஹுசைன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதனை ஏற்றுக்கொண்டதாக கூறி அதனையே காரணமாக்கி பாகிஸ்தான் துணை சபாநாயகர் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ரத்து செய்தார். அதனை அடுத்து பாகிஸ்தானில் அரசை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தலை நடத்த இம்ரான்கான் வலியுறுத்தியிருந்தார். பாகிஸ்தான் குடியரசுத் தலைவர் ஆரிஃப் அல்வி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவித்ததுடன் இம்ரான் கானை தற்காலிக பிரதமராக நீடிப்பார் என்றும் 90 நாட்களில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அறிவித்தார். இந்த நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை துணை சபாநாயகர் ரத்து செய்ததை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை துணை சபாநாயகர் ரத்து செய்தது செல்லாதென்று தீர்ப்பளித்தது. மேலும் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைப்பு தொடர்பான குடியரசுத் தலைவரின் உத்தரவையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 9 பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நள்ளிரவு நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக 174 வாக்குகள் பதிவாகி இருந்ததை தொடர்ந்து இம்ரான்கான் அரசு மீதான தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் புதிய பிரதமர் தேர்தல் நடைபெற்றது. இம்ரான்கான் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த தேர்தலை புறக்கணிக்கவும் அவர்களது எம்பி பதவியை ராஜினாமா செய்யவும் செய்தார்கள். அதையடுத்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் நடந்த பிரதமர் தேர்தலில் ஷெஹபாஸ் ஷெரீப் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். பாகிஸ்தான் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஷெஹபாஸ் ஷெரீஃபுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் பாகிஸ்தானின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ்சி மியான் முகமது ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பிராந்தியத்தில் பயங்கரவாதம் இல்லாத நிலையையும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையையும் இந்தியா விரும்புகிறது. அதன் மூலம் நமது வளர்ச்சியில் இருக்கும் சவால்களில் கவனம் செலுத்தி மக்களின் நல்வாழ்வையும் செழிப்பையும் உறுதி செய்ய முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் தான் இந்தியாவுடனான நட்பை விரும்புவதாகவும் ஆனால் காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் வரை அதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறியுள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள ஒரு தலைவர் அந்த நாடு என்ன நிலைமையில் உள்ளது, அந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சி பணிகள், மாற்றங்கள் பற்றி முதலில் சிந்திக்க வேண்டும், மற்ற நாடுகளுடன் எவ்வாறு உறவை மேம்படுத்த வேண்டும், அதன் மூலம் நாட்டை எவ்வாறு வளர்ச்சி பாதையில் வழிநடத்தலாம் என்றெல்லாம் சிந்திப்பது நன்றாக இருக்கும். ஆனால் இங்கு பதவியேற்ற உடனே ஒரு பிரதமர் பிரச்சனையை பற்றி கருத்து கூறுகிறார் என்றால் அது பாகிஸ்தான் அரசியல்வாதிகளால் மட்டுமே முடியும். காரணம் அவர்களின் அரசியல் பிழைப்பே காஷ்மீரை குறித்தான் நடக்கிறது. இம்ரான் கானை மாற்றிவிட்டு பதவிக்கு வந்துள்ள இவர் இம்ரானிலிருந்து மாறுபட்டவராக இருப்பாரா அல்லது இம்ரானை விட சலைத்தவரல்ல என்ற விதத்தில் செயல்படுவாரா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் நாகரிகமான முறையில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானின் புதிய பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.